23 புனித ஜேன் அன்டைட் தௌரட். பிரான்ஸ் நாட்டிலுள்ள பெசான்கோன் பகுதியில் வாழ்ந்த ஏழை பெற்றோருக்கு கிபி 1765 ஆண்டு நவம்பர் 27 நாள் பிறந்தார் ஜேன் அன்டைட் தௌரட். 16 வயதில் தன் தாயாரை இழந்த ஜேன் தன் தந்தையின் அரவணைப்பில் இறைபக்தியோடு வளர்ந்தார். தன்னை குருவாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய ஜேன் அன்டைட் தௌரட் கிபி 1787 ஆண்டு தன் 22 வயதில் சேரிட்டி ஆஃப் சென்ட் வின்சென்டே பவுல் துறவர சபையில் அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்றார். ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் பணிகளை செய்த இவரை பிரெஞ்சு புரட்சியாளர்கள் துன்புறுத்த அத்துன்பங்களை தாங்கிக் கொண்டு இன்முகத்தோடு இறைபணிகள் செய்தார். பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக சுவிட்சர்லாந்திற்கு சென்ற இவர் மாணவர்கள் கல்வி பயில கல்விச்சாலையும் நோயுற்ற மக்கள் பயன்பெற மருத்துவமனையினையும் கட்டி எழுப்பினார். சமூகத்தில் புறந்தள்ளப்பட்ட மக்களை தலைநிமிரச் செய்வதற்காக பணிகளை செய்த ஜேன் தன் பணி தொடர்வதற்காக டாட்டர்ஸ் ஆஃப் வின்சென்டே பவுல் துறவர சபையினை தொடங்கினார். கிபி 1819 ஆண்டு முதல் இத்தாலி நகரில் வாழ்ந்த ஜேன் அன்டைட் கிபி 1826 ஆண்டு ஆகஸ்ட் 24 நாள் விண்ணகமடைந்தார். பிரெஞ்சு புரட்சியினால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த அருட்சகோதரி ஜேன் அன்டைட்டினை திருத்தந்தை 11 பத்திநாதர் புனிதராக உயர்த்தினார். இன்று புனித ஜேன் அன்டைட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் முதிர்ந்த வயதில் உடல் நோயினால் துன்புறுகிற குருக்களுக்காகவும் அருட்சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம்.